இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இடம். மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு வலிமையும் பயத்தையும் போக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா நந்தியும் இருக்காங்க, சிவனும் இருக்காங்க. நந்தி வந்து அதிகார நந்தியாக இங்கே உருவெடுத்திருக்காங்க. அதிகார நந்தியின் மேலே இருக்கக்கூடியவர் வந்து காலத்தை வெல்லக்கூடிய, காலனை வெல்லக்கூடிய காளீஸ்வரராக இங்கே இருக்கார். உண்மையிலே பிரதோஷ காலகட்டத்தில் இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும். சிறப்பான விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அப்படின்றது, அபிஷேக பிரியர் சிவன் அப்படின்றது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட பிரதோஷ காலகட்டத்தில் அபிஷேகம் நடக்கும் பொழுது சிவனுக்கு பண்ணக்கூடிய அந்த அபிஷேகம் அப்படியே அதிகார நந்தி உள்வாங்கி அவருடைய இருதயத்தின் வழியாக, நெஞ்சின் வழியாக கீழே இருக்கக்கூடிய அந்த பச்சை லிங்கத்திற்கு அபிஷேகமாகும். எவ்வளோ கேட்கும் பொழுதே நமக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா? அதை கண்கூட பார்க்கும் பொழுது அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்போ நம்ம மனசில் வேண்டக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே வந்து நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நம்ம எவ்வளவு தூரம் சிவனை வந்து குளிர்விக்கிறோமோ, மகிழ்விக்கிறோமோ, அவ்வளோ தூரம் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். இந்திரனே வழிபட்ட லிங்கம் தான் பச்சை லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்கத்தை இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே இடத்துல அதிகார நந்தி, காளீஸ்வரன், பச்சை லிங்கம், இந்த மூவரையும் தரிசிக்கணும். குறிப்பாக பிரதோஷ காலகட்டத்திலையும் சிவராத்திரி காலகட்டத்திலையும் நீங்கள் தரிசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த இடம் உகந்த ஒரு இடமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல? தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ நித்திய சண்டி மகா யாகம், இந்த யாகம் 3 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றாலும் கல்வி, செல்வம், வீரம், தொழில், உடல்நிலை ஆரோக்கியம், எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வாய் இந்த சண்டி மகா யாகம் நடைபெற இருக்கின்றது. இந்த யாகத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான, அன்பாக நீங்கள் கொண்டு வரக்கூடிய எல்லா பூசை பொருள்களையும் இங்கே அன்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த வாய்ப்பை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க. அனைத்துலக நன்மைக்காக நடைபெறக்கூடிய, தொடர்ந்து 3 வருடங்கள் நடைபெறக்கூடிய இந்த சண்டி மகா யாகத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த நிறைய பேருக்கு சொல்லுங்கள். அவங்களையும் அழைத்துக்கிட்டு இந்த யாகத்திற்கு வந்து நீங்கள் கலந்துக்கோங்கன்னு மிக அன்போடும் ஆன்மீக ரீதியாக வணக்கத்தோடும் உங்களோட நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்காக இங்கே நாங்கள் எல்லோருமே காத்திருப்போம். வருக.